Hello friends, welcome back to my channel Classic Kitchen. So in this video, what are you going to see? Rasagulla. How do you see it? That's why we will add 1 liter of water. We will add anything to the water. So the water is good. We will பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நம்ம வினிகர் சேக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இத வந்து ஒரு cloth-ல நம்ம வந்து மாத்திரலாம் மாத்திட்டு அந்த vinegar உடைய smell taste எல்லாமே போறதுக்காக நல்ல தண்ணி ஊத்தி நல்ல வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு நல்ல வந்து நல்ல புளிஞ்சுக்கோங்க இந்த தண்ணியும் வந்து எக்ஸ்ஸா இருக்கவே கூடாது இப்போ தனியா ஒரு प्लेटல மாத்தி வெச்சிட்டு இத வந்து நல்ல சப்பாத்தி பாவு பதத்துக்கு நல்ல பசஞ்சுக்கோங்க ஒரு 10 मिनिट्स ஆகும் இது அந்த பதம் வரதுக்கு சோ நல்ல வந்து கை விடாம பசஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துச்சு இப்போ இத வந்து நம்ம ஷேப் ஃபர்ஸ்ட் இந்த ஷேப்ல பால் வந்து உருட்டறீங்க அதே சைஸ்க்கு வந்து நீங்க இது உருட்டிக்கோங்க அடுத்தது திரும்பவும் வந்து நம்ம சக்கரை சேர்க்கலாம் 1 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அடுத்தது 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க just வந்து அந்த சக்கரை வந்து லைட்டா கரஞ்சா போதும் ரொம்ப வந்து பாகு மாதிரி ஆக்க வேண்டாம் அடுத்து இதல ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க இப்போ இந்த பால் எல்லastype நம்ம வந்து உருட்டியாச்சு இப்போ இந்த பால் எல்லastype வந்து அந்த கொதிக்கிற சீனி தண்ணி இருக்கலையே அதல வந்து நம்ம சேர்த்துறோம் பாருங்க இப்போ எல்லா பாலையும் சேர்த்து இப்போ மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடுங்க இப்போ பால் நல்ல பெருசாகி வந்திருக்கு பாருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம ரசகுல்லா ரெடி ஆயிச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாசிக் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பை பை